வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி செய்திகள் முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இன்று முதல் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது மாணவர்களுக்கு உடனே பாடம் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கொரோனாவின் 3வது அலை அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கு இடையே தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக ஐஐடி கான்பூர் ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த செப்டம்பர் தேர்தல் சமயத்தில் அதிகரித்த கொரோனா பாதிப்பு கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் உச்சமடைந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது. தற்போது கூடுதலாக எந்த தளர்வுகளும் வழங்கப்படாமல் அந்த ஊரடங்கை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இதை செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 பணம் எடுக்க முடியாது. பான் ஆதார் கார்டு இணைப்பது கட்டாயம் எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது. மேலும் இன்று முதல் நீங்கள் பான் ஆதார் இணைக்கவில்லை என்றால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 50,000 பணம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் விற்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்களின் விலை 10 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவனம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் இவர்களுக்கு கிடையாது, அதாவது வசதியானவர்களுக்கு கிடையாது. வீடு அதாவது மாடி வீடு இருப்பவர்கள், கார் வைத்திருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கிடையாது. தமிழக அரசு அதிரடி உத்தரவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் 25 ரூபாய் உயர்ந்துள்ளது. எனவே தமிழகத்தின் சமையல் எரிவாயுவின் விலை 900 ரூபாயை தாண்டியது. கடந்த 9 மாதங்களில் 285 ரூபாய் சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகளில் 88% ஆசிரியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள் செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகள் இன்று செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். அகவிலைப்படி உடனே வழங்க கோரி விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 4000 அரசு ஊழியர்கள் நேற்று கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றினர். மக்கள் கூட்டம் கூடுவதை அனுமதிக்கக்கூடாது, அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை செயலகம் கடிதம். இந்த மாதம் முழுவதும் பண்டிகைகளுக்காக மக்கள் கூட்டம் கூடுவதை அனுமதிக்கக்கூடாது என அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை, சில மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. எனவே மக்கள் கூடுவதை தடுக்க கோரிக்கை. மாவட்ட உள்ளூர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுக்கும் மத்திய உள்துறை செயலர் அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.